ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே பட்டும் எபிசோட் 3. அப்படி நீங்கள் மற்ற எபிசோட்லாம் பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினாக பார்த்துன்னு இருக்கா. அவனும் நோட்டீஸ் பண்ணுறான், இந்த பொண்ணு கையில் நிறையவே சாப்பாடு இருக்குது, அதுவும் இல்லாமல் தண்ணியும் இருக்குது. இதை பார்த்த அந்த பொண்ணும், ஐயோ இவன் என்னை பார்த்துட்டான், இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரியில்லை இப்படின்னு சொல்லி இதெல்லாம் எடுத்துட்டு ஓட பார்க்குறா. இதை பார்த்த இவனும், ஹே பொண்ணே இரு. ஆனால் அந்த பொண்ணு அதெல்லாம் கேட்காம அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறா. இருந்தாலும் அந்த பொண்ணு அதெல்லாம் கேட்காம அங்கேருந்து ஓடிடுறா. இவனும் அந்த பொண்ணை தேடி போகிறான். இப்போதான் இவனுக்கே ஞாபகம் வருது, நம்ம கையில் இந்த ஸ்டோன் இருக்குல்ல, இது வந்து ரேடார் மாதிரி ஒர்க் ஆகுது. இந்த ரேடார் அந்த பட்டும் கேமில் இருக்க மாதிரி இருக்குது. அந்த சோனிக் ரேடாரும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இதனால இவனும் யூஸ் பண்ணி பார்க்குறான். இருந்தாலும் அங்கே யாருமே இல்லை. இவனும் நோட்டீஸ் பண்ணுறான், இந்த மாதிரி இந்த பொண்ணு இங்கே தான் இங்கேயோ இருக்குது. ஆனால் இந்த ரேடாரை விட்டு அவள் கொஞ்சம் தள்ளி போயிட்டான்னு நான் நினைக்கிறேன். இதனாலேயே அவனும் அங்கே தேட ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ தான் இவனுக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. இதனாலேயே இவன் பாம் எடுத்து தயாராக நிற்கிறான். இவனும் இந்த சைடு திரும்பி பார்த்தா அங்கே கிளலாம் அசையுது. இதை பார்த்தவொன்னே எவனோ ஒருத்தன் இருக்கான், நீ பின் பாம்பை தூக்கி போடலான்னு பார்க்குறான். அங்கே பார்த்தா எவனோ ஒருத்தன் கத்தா போயின்னு இருக்கான். இவனை பார்த்தா அவனும், ஏ தம்பி ஒரே ஒரு மிச்சம்ப்பா, என்னை தொடக்க வச்சு விழுப்பா, நான் இந்த நிலைமையில் இப்படி சாவணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. அதுவும் இல்லாமல் எனக்கு சண்டைலாம் போட தெரியாது, நான் உங்க கூட சண்டை போடணுன்னு எனக்கு விருப்பம்லாம் இல்லை, என்னை தயவு செஞ்சு இங்கேருந்து விட்டுரு. சரி சரி நான் ஒன்றுமே பண்ணல, முதல்ல நீ தொடச்சிட்டு உன் பேண்ட்டை போடு. இதனாலே அவனும் பேண்ட்டை போடுறான். அப்போ தான் அவனும் கேட்குறான், இந்த மாதிரி இந்த கேமை பற்றி உனக்கு தெரியுமா, என்னது கேமா இப்படின்னு சொல்லி இவனும் பாம கையில் வச்சுன்னு இருக்கான். இதை பார்த்து அவனும், ஹெய் என்னை கொல்லாத தயவு செஞ்சு அப்படின்னு கேட்குறான். இப்போ தான் நம்ம ஹீரோக்கே புரியுது, இவன் வந்து அந்த பாமை பார்த்து பயப்படுறான். இதனாலேயே இவனும், சரி சரி நான் பாமை வச்சிடறேன், நீ அதை கேமை பற்றி சொல்லு. இவங்களும் ஒரு சைடாக வந்துடுறாங்க, இவங்களும் அந்த ஏரியாவில் வந்துட்டு, உனக்கு வந்து ரியலி அந்த கேமை பற்றி தெரியாதா, அதுவும் இல்லாமல் நம்ம எல்லாருமே ஃப்ளைட்டில் இருக்கும்போது அங்கே என்ன நடந்ததுன்னு உனக்கு ஞாபகமே இல்லையா, நீ இதை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது, உடனே நம்ம ஹீரோவும், அது உன்னோட டிசிஷன் இல்லை, நீ வந்து சொல்லு எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சாகணும். இதனாலேயே அவனும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். இது வந்து எப்போ நடக்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ரெண்டு பேர் கோச்சு போட்டு நீ என் முன்னாடி வந்தாங்க, அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் வந்து மயங்கிட்டேன், மயக்கத்துலேருந்து எழுந்து பார்த்தா நான் ஒரு கார்கோ ஃப்ளைனில் இருந்தேன். அந்த ஃப்ளைட்டில் என்ன மாதிரியே நிறைய பேர் இருந்தாங்க, அதுவும் 25 வயசு 30 வயசு இந்த அளவில் இருந்தாங்க. நானும் அவங்கள பார்த்துனே இருந்தேன். அப்போ தான் அங்கே டிவியில் யாரும் டிஸ்பிளே ஆனாங்க. அவரும் வந்துட்டு, இந்த மாதிரி நீங்கள் ஒரு கேம் விளாட போகிறீங்க, இந்த கேமு சிம்பிள் தான், ஏன்னா நீங்கள் பப்ஜி ஃப்ரீ ஃபயரில் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதில் கன் எடுத்து சொல்கிற மாதிரி இதில் நீங்கள் பாம்பை வச்சு எல்லாருமே கொல்லணும். இதை கேட்ட அங்கே இருக்க மக்களும், என்னது நாங்கள் கொல்லணுமா, நாங்களாம் சாதாரணமான மனுஷங்க, எங்களுக்கு கொல்லலாம் பிடிக்காது, நாங்கள் ஒன்றும் கொல்லக்காரங்களாம் இல்லை. உடனே ஆகணும், நான் கொல்லணும்னு சொன்னால் கொல்லணும், என்னை உணர்ச்சி எதிர்த்தீங்கன்னா இதுதான் நிலைமை இப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஒருத்தனை படுக்க போட்டுடுறான். இதை பார்த்து அங்கே இருக்க மக்களும் பயங்கரமாக பயந்து போயிடுறாங்க, ஏன்னா இந்த அளவுக்கு பண்ணுவாங்க நான் அவங்க நினச்சி கூட பார்க்கல. அந்த டிஸ்பிளேல இருக்கவனா சொல்கிறான், இப்போ தான் இந்த ரூலை பற்றி நான் சொல்ல ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இப்போ என் கையில் ஒரு பாம் இருக்குல்ல, இதே மாதிரி வகை வகையாக இருக்குது, சொல்லப்போனால் 8 விதமான பாம் இருக்குது, இந்த மாதிரி அந்த ஐலண்டில் உங்களுக்கு தனிப்பட்ட வகையில் ஒரு டப்பாவில் போட்டு தருவாங்க, சொல்லப்போனால் அந்த பாமை வச்சு தான் நீங்கள் மேட்ச் விளாடணும், அதாவது நீங்கள் போய் கொலை பண்ணணும், அது யாருன்னா கேட்காதீங்க, உங்கள் பக்கத்தில் நிற்கிறாங்களே அவங்கள தான் கொலை பண்ணணும். இதை கேட்டு அவங்களும் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அவங்களால எதுவும் பேசவும் முடியல, ஏன்னா பேசுனா அந்த ஸ்டன்கனை வச்சு இவங்கள போட்டு தள்ளுவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவும் உள்ள வரான். அவனும் வந்துட்டு, இந்த மாதிரி இந்த கேம்லாம் எங்களுக்கு பிடிக்காது, இது நாங்கள் விளாட்லன்னா என்ன பண்ணுவேன் இப்படின்னு இவனும் கேட்டுறான். இதையும் அவன் அவன் கையில் சொல்கிறான், என்னதே நானும் அப்படி பண்ணேன், எனக்கு ஞாபகமே இல்லையே. அப்போ தான் அவனும் சொல்கிறான், நீ அப்படி கேட்ட அத்தை செகண்டே உன்னை ஸ்டன்கனை வச்சு மண்டையில் இது பண்ணாங்க. இதனால இவனுக்கும் இப்போ தான் ஞாபகம் வந்து இவனும் பயங்கரமாக கத்துறான். இதை பார்த்து அவனும், ஹே தம்பி உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு அவரும் கேட்குறாரு. அவனும், ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். இவனும் அதை கண்டினியூ பண்ணுறான். அந்த டிஸ்பிளேல இருக்கவன் சொன்னான், இந்த மாதிரி நாங்கள் உங்களை ஒரு ஐலாண்டுக்கு எத்தனை போவோம், அது பசிபிக் ஐலாண்டையே தாண்டி இருக்கு, அந்த ஐலாண்டை நீங்கள் என்னதான் தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காது, அங்கேருந்து உங்களால் தப்பிக்கவும் முடியாது, ஏன்னா அந்த ஐலாண்டில் எதுவுமே இருக்காது, அதாவது சாப்பிட எதுவும் இருக்காது, குடிக்க தண்ணி இருக்காது. அதுவும் இல்லாமல் நான் ஒரு விஷயத்த சொல்ல மாந்துட்டேன், உங்களில் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிப்பீங்க, உங்கள் கையில் என் கையில் இருக்க மாதிரி ஒரு ஸ்டோன் இருக்கும், இந்த ஸ்டோன் சொல்லப்போனால் ஒரு ரேடார் தான், இதை வச்சு நீங்கள் மற்றவங்கள சென்ஸ் பண்ணலாம், அதுவும் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான். அதே மாதிரி இந்த ஐலாண்டை விட்டு நீங்கள் வெளில போனோம்னா உங்களுக்கு இதே மாதிரி 8 ஸ்டோன்ஸ் தேவைப்படும், உங்கள் கையில் இருக்கிறது ஒன்று, மற்ற 7 பேரை நீங்கள் கொன்னாகணும், அங்கே நீங்கள் அந்த கேமை விளையாடி தான் ஆகணும், ஏன்னா அங்கே ஃபுட்டும் கிடையாது தண்ணியும் கிடையாது. அப்போ எப்படிடா நாங்கள் உயிரோடு இருப்போம்னு கேட்காதீங்க, ஏன்னா நாங்கள் ட்ராப் போடுவோம், அந்த ட்ராப்புக்காக நீங்கள் உங்களையே மாற்றி மாற்றி கொண்டுக்கணும், இதுதான் உங்களோட டாஸ்க்கு. அந்த டிஸ்பிளேல இருக்கணும், இப்போ ஐல நடந்துச்சு, பிளேயர் எல்லாரையும் அங்கே எத்தனை போங்க இப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளைட்டோட எண்டுக்கே எத்தனை போயிடறான். அங்கேயும் எல்லாருக்கும் பேராஷூட்டையும் மாட்டி விட்டுறான். அங்கே இருக்க பொண்ணும் சொல்லுது, எனக்கு வந்து குதிக்க பயமா இருக்கு, நான் என்ன பண்ணுறது, உடனே அவனும் ஷாக் கொடுத்து தள்ளி விட்டுறான். அங்கே இருக்க தாத்தாவை கூட அவன் விட்டு வைக்கல, ஏய் குதிக்கிறியா இல்லையா, யோ அவன் தாத்தாயா, அவனுக்கு வயசாகுது, இவனை போய் குதிக்க சொல்கிற பத்தியா, இருந்தாலும் அவங்க தள்ளி விட்டுறாங்க. அங்கே இருக்க யாருமே குதிக்காதனால அங்கே இருக்க லீடரும் சொல்கிறான், இந்த மாதிரி எல்லாரையும் தள்ளி விடுங்க, இதனாலேயே அவங்களும் தள்ளி விட்டுறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே குதிச்சிடறாங்க, நம்ம சக்குமோட்டோவை தவிர. அவனும் அங்கே மயங்கியிருக்கான். இவனை பார்த்து அவனும் சொல்கிறான், சக்குமோட்டோ ஆல் தி பெஸ்ட்,
உன் மேலே நான் நிறைய நம்பிக்கை வச்சுருக்கேன் இப்படின்னு அவனும் சொல்கிறான். அவனுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு இவன் ஒரு வேர்ல்டு லெவல் பிளேயர்னு, இதனால தான் இப்படி சொல்கிறான் இப்படின்னு சொல்லி இவனையும் அந்த காட்டிலே தூக்கி போட்டுறான். இப்போ தான் நம்ம ஹீரோ கேட்க முடியுது, இதனால தான் என் மண்டியில் வரும்போது ரத்தம் வந்ததா இப்படின்னு. இவனும் யோசிச்சு பார்க்குறான், அந்த லீடர் சொன்னபடி பார்த்தா நம்ம இந்த கேமை விளையாடி தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஜப்பான் கம்பெனி, அதாவது அந்த கேமை உருவாக்கின கம்பெனி இது பின்னாடி இருக்குது, அவங்களோட வேலையாக தான் இருக்கும் இதெல்லாம் அப்படின்னு இவனும் யோசிச்சு இருக்கான். இவன் யோசிக்கிறத பார்த்து ஆகணும், ஹே என்னாச்சு எதுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கு? ஆமாம் இந்த விஷயம்லாம் உனக்கு இப்போ தான் தெரியுது, அதனால தான் உனக்கு எப்படி இருக்குது. அதனால தான் நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், அந்த கேம் விளாடின மாதிரி இங்கே இருக்க ரியலான ஆளுங்களையும் நான் கொண்டாகணும், அதாவது நான் ஸ்டார்டிங்கில் ஒருத்தனை கொன்ன மாதிரி ஒன்றுமோ 6 பேரை நான் கொண்டாகணும். நம்ம ஹீரோவும் கேட்குறான், ஹேய் இந்த கேமை விளாட போறியா? நீ வந்து மற்றவங்கள கொல்லுவியா இல்லை இங்கே ஐலாண்டை விட்டு தப்பிக்கணும்னு பார்ப்பியா? இதை கேட்டாகணும், என்னால் கொல்லலாம் முடியாது, அதனால நான் இந்த ஐலாண்டை விட்டு தப்பிக்கலாம் தான் இருக்கேன். நான் தப்பிக்கும் போது நீயும் என் கூட வரியா இப்படின்னு அவனும் கேட்குறான். உடனே நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், இதை பார்த்த இவனும், ஆமாம் என்ன மாதிரி ஒரு வயசானவன் கூட உன்ன மாதிரி ஒரு யங் மேன் வரமாட்டான், சரி நான் போகிறேன் அப்படின்னு இவனும் போகிறான். இதை கேட்டாகணும், நான் வரேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், உன் கையில் என்ன வகையான பாம் இருக்குது அதை உன்னால் சொல்ல முடியுமா? இதை கேட்டு அவனை முழுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி என்னால் அதை ஒன்றி சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கும் உனக்கும் இடையில் இருக்க பாண்டு இது தான் தீர்மானிக்கும், எப்போ யார் எப்படி மாறும்னு தெரியாது, அதனால நான் இதை சொல்ல முடியாது, ஏன்னா இது ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி, இதை வச்சு தான் நம்ம இந்த கேமை விளையாடி ஆகணும், புரியுதா? இதை கேட்ட அவனும் ரொம்ப ஆச்சரியமாயிடுறான், என்னதான் இவருக்கு கேமை விளையாட தெரியலனாலும் இவரு கையில் பிரெயின் இருக்குது, அதாவது இவர் பேச்சிலேயே மைக்கிடுவார், இதுவே வேறு ஒருத்தனா இருந்தால் அவன் கையில் இருக்க பாமையும் சொல்லிட்டு இருப்பான், ஆனால் இவர் அந்த மாதிரி பண்ணல, இவரோட ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணியிருக்காரு, அதனால இவனை தப்பாக இட போடக்கூடாது, ஏன்னா இவன் சாதாரணமான ஒரு மனுஷன் இல்லை. நெக்ஸ்ட் இல்லை இவங்க ரெண்டு பேரும் நடந்து பண்ணியிருக்காங்க, நாம ஹீரோ நான் வந்து கண்டிஷன் இல்லாமல் என்னோடய பாம்ஸ் எல்லாம் காட்ட தயாராக இருக்கேன். இதை கேட்டால் அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம், ஏன்னா இவன் நம்மளை கில் பண்ண ட்ரை பண்ணல எப்படின்னு அவனுக்கும் புரிஞ்சுக்குது. இதனாலே அவனும் கையை பிடிச்சி ஆட்டுறான். இவனும் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், நான் தான் டைரோ கேயூசி, நான் வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறேன். நம்ம ஹீரோவும் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், என் பேர் சகமோட்டோ, உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை கேட்டால் அவனும், உனக்கு நல்லாவே மரியாதை தருது. ஆமாம் நான் வந்து உங்களோட எங்கே இருக்கேன் அதனால தான் நான் எல்லாருக்கும் மரியாதை தரேன். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசின்னு இருக்கும்போதே திடீர்னு அங்கே ஃப்ளைட்டு சவுண்டு கேட்குது. இதை கேட்ட நம்ம ஹீரோவும், ஹே உன்னால் அது கேட்க முடியுதா? அவனும், என்னது? அப்போ தான் நம்ம ஹீரோவும் சொல்கிறான், இந்த மாதிரி ஃப்ளைட்டோட சத்தம் கேட்குது, ஆனால் இங்கே நீர்வீழ்ச்சி இருக்கனால அது சரியாக கேட்க மாட்டேது, நம்ம கல் மேலே போய் ஏறி பார்க்கலாம் இப்படின்னு சொல்லி அவனும் போகிறான். ஹே ஏறு, என்னோடய ஷூ கோட்டெல்லாம் எத்தனை வரேன் அப்படின்னு இவனும் சொல்லி ஏறுறான். பார்த்தா அங்கே ஒரு ஃப்ளைட்டும் போகுது. இவனும் அந்த ஃப்ளைட்டை பார்க்குறான், ஆமாம் ஃப்ளைட்டு போகுது. அப்போ தான் ஒரு பேராஷூட்டும் அதுலேருந்து விழுது. இதை பார்த்த நம்ம ஹீரோவும், ஹே நம்மளை காப்பாற்ற எவனும் வந்திருக்கான் போல அப்படின்னு அவனும் பார்க்குறான். பார்த்தா அந்த பேராஷூட்டு கீழே ரொம்பவே ஒரு குட்டியான ஒரு பொருள் இருக்கு. அப்போ தான் இவனுக்கே புரியுது, இந்த மாதிரி இது மனுஷன் இல்லை வேற எது ஒன்று. இவனும் நல்லா யோசிச்சு பார்க்குறான். இப்போ தான் இவனுக்கே தெரியுது, அந்த பொண்ணு கையில் இந்த ஃபுட்டு மாதிரி தான், இதுவும் எல்லாமே ஃபுட்டு தான். இதை பார்த்து நம்ம சக்க மாட்டோம், அதில் ஒன்று இங்கே தான் விழுது, அதனால நம்ம போய் அதை கலெக்ட் பண்ணலாம் இப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே அங்கே போக ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவும் கிட்டத்தட்ட கிட்ட வந்துடுறான். அப்போ தான் அவனும் நோட்டீஸ் பண்ணுறான், அந்த ஃபுட்டை எடுக்க ஏதோ ஒரு பொண்ணு ஓடி வருது. இதை பார்த்த இவனும், ஹே இந்த பொண்ணு ஃபஸ்ட்டு போயிச்சியா இப்படின்னு சொல்லி அவனும் அங்கேயே நின்றுறான். இவனும் அந்த பொண்ணையே பார்த்து நடக்கான், அந்த பொண்ணும் அந்த ட்ராப்பை எடுக்கலான்னு போய் நிற்குது. பார்த்தா பக்கத்துலேயே பாம்பு, திடீர்னு அதுவும் வெடிக்குது. இதை பார்த்து அவனுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கு, ஏன்னா இது ஒரு ட்ராப்பில் இவன் ஃபஸ்ட்டு போயிருந்தா இவன் தான் ஃபஸ்ட்டு செத்துருப்பான். அந்த பாம்பு வெடிச்ச அடுத்த செகண்டே அங்கே ஒருத்தன் வரும், அவனும் வந்துட்டு அந்த பொண்ணு கையில் இருக்க அந்த கிறிஸ்டல்லையும் எத்துறான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவும், எனக்கு தெரிஞ்சு இவன் ஃபஸ்ட்டு வந்து அந்த லேண்ட் மைன் அங்கே வச்சிருக்கான், இதனால தான் அந்த பொண்ணு போய் மாட்டிக்கிச்சு. யார் யா இவன்? இவனை நம்ம நோட்டீஸ் பண்ணி வைக்கணும், இவன் கையில் ஒரு டேட்டோவும் இருக்குது இப்படின்னு அவனும் நோட்டீஸ் பண்ணி வைக்கிறான். இவனும் யோசிக்கிறான், இந்த மாதிரி நான் வண்டி ஃபஸ்ட்டு போயிருந்தேன்னா அதை நான் தான் அங்கே இறந்து போயிருப்பேன், இவங்கெல்லாம் கொலைக்காரங்க அப்படின்னு இவனும் கத்துறான். இப்போ தான் இவனுக்கே ஒரு விஷயம் புரியுது, இந்த மாதிரி இங்கே இருக்க எல்லாருமே இந்த கேம் விளாட்றாங்க, அதாவது இந்த ட்ராப்பை எல்லாராலையும் பார்க்க முடியும், அதனால இவங்களும் அதை தேடி வருவாங்க இப்படின்னு இவனும் யோசிச்சுருக்கான். பின்னாடி பார்த்தா அவனும் வரான், என்னப்பா ஃபுட்டு கச்சுதா? பார்த்தா அங்கே ஃபுட்டே இல்லை. இவனும் போய் என்ன ஆச்சு அப்படின்னு அங்கே போய் பார்க்குறான். அங்கே பார்த்தா ஒரு பொம்பளை எந்து கிடக்குது. இதை பார்த்தா இவனும் பயங்கரமாக ஆச்சரியமாயிடுறான், ஐயோ கத்தரு என்னை வந்து இந்த மாதிரி நிலைமைக்கு விட்டுறாத இப்படின்னு இவனும் வேண்டிக்கிறான். நம்ம ஹீரோவும், இந்த மாதிரி அங்கே ஒரு ட்ராப் எழுந்திருக்கு, நம்மளுக்கு வேறு வழியே இல்லை, ஃபுட்டை தேடி போகணுன்னா நம்ம அங்கே போயாகணும், ஆனால் இப்போ நம்ம போனால் அது ஒரு ட்ராப்பாக தான் இருக்கும், அதனால நான் போக விரும்பலை. இதை கேட்ட அவனும், நம்ம வந்து எம்டி ஸ்டமக் கூட நம்மளால் ஃபைட் பண்ண முடியாது, நீ வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கியா பழங்கால போரில் வந்து எல்லாருமே நல்லா சாப்பிட்டக்கப்புறம் தான் போருக்கே போவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் ஸ்ட்ரென்த்தே இருக்கும், இதனால தான் அவங்க போர்லேயும் ஜெயிப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் இப்போ ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும், அதனால நம்மளும் வெறும் வயிற்றில் போராட முடியாது, அதனால நம்மளும் போய் ஃபைட் பண்ணி தான் ஆகணும். நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். அப்போ எதுக்கு வெயிட் பண்ணுறேன், நம்ம வந்து போகலாம். நம்ம ஹீரோவும் கேட்குறான், நீ போக போறியா? ஏது நீ ஓட போறியா? இதை கேட்ட அவனும், ஏய் என்னை பற்றி உனக்கு தெரியாது, நான் ஸ்கூல் படிக்கும் போது நான் வந்து ரன்னிங்கில் வந்து ஃபஸ்ட்டு வருவேன் தெரியுமா? இதை கேட்ட நம்ம ஹீரோவும் அவனோட வயிறை பார்க்குறான். அவனும், ஆமாம் நான் அப்போ வேணால் ஃபஸ்ட்டு வந்திருந்தேன், இப்போ வேணால் கொஞ்சம் எனக்கு தோப்பை போட்டுச்சு. இதை கேட்ட நம்ம ஹீரோவும் சிரிக்கிறான். இதை பார்த்தோன்னே, ஏய் நீ ஃபைனலே சிரிச்சிட்ட தெரியுமா இப்படின்னு சொல்லி இவங்களும் அந்த ட்ராப்பை போய் எடுக்கலான்னு ஓடுறாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது.
இதே மாதிரி மற்ற எபிசோட்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. மறக்காமல் கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயோநாரா.